நடிகர் மாரிமுத்து அவர்களுடைய திடீர் இழப்பானது இப்போ எல்லார் மத்தியிலையுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்க நிலையில் அவர் உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக என்ன பேசினாரு அப்படின்றத பற்றி இப்போ எதிர்நீச்சல் சீரியலுடைய இயக்குனரான திருச்செல்வம் அவர்கள் இப்போ சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க எதிர்நீச்சல் சீரியலில் ஆதி குணசேகரன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடித்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலையும் பிரபலமாக இருக்கவர் தான் நடிகர் மாரிமுத்து அவர்கள். இவருக்கு இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு ஏற்பட்ட மரண காரணமா காலமாகியிருக்காரு. இவருடைய இழப்பானது இப்போ தமிழ் சினிமா பிரபலங்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து இப்போ எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஆறுதலையும் அனுதாபங்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ மாரிமுத்து அவர்கள் உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா திருச்செல்வம் அவர்களுக்கு போன் பண்ணி சில விஷயங்களை பேசியிருக்காராம். அதுல நடிகர் மாரிமுத்து அவர்கள் திருச்செல்வம் அவர்களுக்கு போன் பண்ணி இன்னைக்கு அவருக்கு ஷூட்டிங் இல்லாததுனால டப்பிங் பேசிட்டு அதுக்கப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காராம். அது மட்டும் இல்லாம அவரு கால் பண்ணும்போது ரொம்பவே நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரியும் அவருக்கு இப்படி ஒரு விஷயம் சடனா நடக்கும் அப்படின்னு நாங்க யாருமே நினைச்சு கூட பாக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருடைய இழப்பானது எங்க எல்லாருக்குமே தாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கதாகவும் சொல்லிருக்காரு. அதை தொடர்ந்து திருச்செல்வம் அவர்களால பேச முடியாம கண் கலங்கி அழுதுருக்காரு. சோ இதை பார்த்துட்டு இப்போ எல்லாருமே ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் நடிகர் மாரிமுத்து அவர்கள் காலமாகறதுக்கு முன்னாடி கடைசியா பேசியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.